Hi friends, lining blouse stitching வந்து ஒரு மணி நேரத்துல எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது லைனிங் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தைக்கும்போது நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். ஏனா ஒரு பீஸ் தைச்சதுக்கு அப்புறம் அடுத்த பீஸ் கரெக்ட்டா வந்து நம்ம சிசர் எதுவும் எடுக்காம உடனே நம்ம கண்டினியூஸா தைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸை ஒரு மணி நேரத்துல வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்னுடைய மாலாஸ் டெய்லரிங் டிப்ஸ் சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் டவுட் எதுவும் இருந்தால் அதில் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய கட்டிங் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் வந்து நேராக வச்சுக்கோங்க. அடுத்த பீஸை இந்த சைடு வச்சுட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து நேராக தையல் போட்டுக்குங்க. த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் இந்த கிளாத்தை அப்படியே மடித்து வச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து தையல் போட்டுக்குங்க. ஒவ்வொரு பீஸுமே தொடர்ந்து நம்ம அதே மாதிரி தான் எடுத்து வச்சு தையல் வந்து போடணும். நெக் பீஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க, அப்படி தேவையில்லை. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு பீஸை ஒன்றா மடிச்சுட்டு இந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. அடுத்தது அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்குங்க. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்குங்க. பட்டி வந்து நம்ம ஏற்கனவே மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து பட்டி வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கீழே அரை இன்ச் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த பட்டியும் எடுத்துக்கோங்க. அடுத்த பட்டி இப்போ வந்து நமக்கு எந்த சைடு முடியுதோ அடுத்த பட்டி அதே சைடு தான் ஆரம்பிக்கணும். நமக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு, அடுத்த பட்டி வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம எப்போவுமே வந்து கட்டிங் முடிஞ்சதுமே வந்து இந்த கிளாத் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். இப்போ அரை இன்ச் அளவுக்கு கீழே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பீஸும் எடுத்துக்கோங்க. அதுலேயும் சேம் கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்குங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் தையல் போட்ட உடனே இப்போ வந்து இந்த த்ரெட் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்தது வந்து பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்குமே எதுவுமே த்ரெட் எதுவும் எடுக்காமல் அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். நெக் பீஸில் கால் இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்தது பட்டியில் லைனிங்கை வந்து திருப்பிட்டு லைனிங் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவும் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோடைய லைனிங்கையும் திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பெருசாக இருந்த த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு பட்டியில் இருக்க அந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கம் திருப்பி மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு அரை இன்ச் கேப் விட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க.
எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ்லையும் வந்து லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு சிசர் கட் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பேக் சைடு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு கிளாத்தை லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து நம்ம லைனிங் வச்சுருக்கோம். லைனிங் உடைய எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் சிசர் கட் இருக்கு, அது வரைக்கும் மடித்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க பேக் சைடில். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு 9 இன்ச் வேணும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து டாட்டுக்காக வந்து விட்டுக்கிறோம். அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மார்க் பண்ண நேர் வந்து கரெக்டாக அந்த கிளாத் இருக்க மாதிரி வெஸ்ட்டு. இங்கேருந்து ஒரு 4 இன்ச் ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அந்த நீர் வந்து மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. பேக் சைடில் டாட் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுருக்கோம். லைனிங் உடைய எட்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க.
அடுத்த பீஸ்லயும் சேம் அதே மாதிரி வந்து லைனிங்கோட எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கட் கிளாத்தை கட் பண்ணிட்டு சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது டாட் வந்து போட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து ரெண்டு சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம், அந்த நேர் வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு கிளாத்தை வந்து இந்த சைடு திருப்பிக்கிங்க. ரெண்டு சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ வந்து டாட்டோடைய ஹைட் வந்து நம்ம 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த நேர் வந்து தையல் போட்டுக்குங்க. தையலை மேலே நிறுத்தி அதை அப்படியே வந்து கீழே எடுத்துக்கலாம். அடுத்த சைடு ரெண்டு பக்கம் சிசர் கட் இருக்கு, அதையும் நேரா வந்து மடிச்சுக்குங்க. சேம் அதே மாதிரி வந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது முன் பக்கம் ரெண்டு பீஸையும் கரெக்டா வந்து மடிச்சுட்டு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்குங்க. அடுத்தது மூணாவது டாட் வந்து போட்டுக்கலாம். மூணாவது டாட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோம்ல, அந்த நேரில் இருந்து இதை பிடிக்கும் போது இந்த பக்கம் நமக்கு ஒரு ஃபோல்டிங் வரும். அந்த ஃபோல்டிங் அப்படியே மடிச்சுட்டு இங்கே வந்து 1/4 இன்ச் கேப் விட்டு 3.5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுக்குங்க. இந்த டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு பக்கமும் விசிறு எதுவும் வெளியிலவே தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா கட் கிளாத்தை வந்து உள் பக்கம் நல்லா க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த எட்ஜில் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியை வந்து கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பட்டி மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது ரைட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பீஸை ஒன்றா மடித்து வச்சோம்ல, அந்த பீஸ் எடுத்துகிட்டு 1/2 இன்ச் கீழே வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச்க்கு அப்புறம் வந்து இழுக்காமல் தையல் போட்டுக்கோங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரெண்டு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் உள் பக்கம் தள்ளிட்டு நம்ம தையல் போட்டது வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி மடித்து இழுக்காமல் தையல் போட்டுக்குங்க.
எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ரைட் சைடு பீஸை வந்து உள் பக்கம் வச்சு தையல் போட்டுக்கலாம். ஒரு பீஸில் ஒரு பக்கம் மட்டும் அரேஞ்ச் முடிச்சு தைச்சதை எடுத்துக்கோங்க, கீழே அரேஞ்ச் விட்டு காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் கட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து உள் பக்கம் மேல் பக்கம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை உள் பக்கம் முடிச்சுட்டு நம்ம போட்ட தையல் நேர் வந்து இந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குங்க. அடுத்தது வி வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பேக் சைட் பீஸ் எடுத்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் அரைஞ்ச அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது நெக் பீஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நெக் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் எட்ஜில் வச்சுட்டு சிங்கிள் கைட் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. இந்த வளைவுகளில் குட்டியாக வந்து சிசக்கட்டை வந்து கொடுத்துக்குங்க. இந்த கிளாத்தை அப்படியே வந்து உள் பக்கம் மடிச்சுட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிசிறு கிளாத்தை அப்படியே வந்து உள் பக்கம் மடிச்சுட்டு டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
இந்த கிளாத் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் டாப் ஸ்டிச் வந்து போட்டுடுங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்குங்க. பட்டியுடைய இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வி பீஸ்ல வி பீஸை விட்டுட்டு அளவு வந்து எடுத்துக்கோங்க. கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இங்கே நமக்கு சிசர் கட் இருக்கு, அந்த நேர் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நேர் பண்ணி நேர் தையல் வந்து போட்டுக்குங்க. கிளாத் அந்த சைடில் வந்து நேராக வச்சுட்டு நமக்கு இந்த சைடு வந்து பட்டி ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டையும் நேராக வச்சுட்டு இதை நேர் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த சைடும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே ஆம்ஹோல் ரவுண்டே நமக்கு மார்க்கிங் இருக்குது, கீழே வந்து மார்க்கிங் இருக்குது, பட்டியிலையும் கீழே வந்து இந்த சைடு மார்க்கிங் இருக்குது. இந்த மார்க்கிங் ரெண்டும் நேராக வச்சுட்டு நேர் தையல் வந்து போட்டுக்குங்க. இந்த சைடில் வரும்போது உங்களுக்கு இங்கே அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நேர் பண்ணிவிட்டு நேர் தையல் வந்து போட்டுக்குங்க. லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.